ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எமரல்டு சிட்டியோட 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து மந்திரவாதி வந்து ஆனாவை சுற்றுப்பார், எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க. கட் பண்ணால் வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு வர சொல்லுவார். ஏன்னா இங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாருமே சூனிகரிங்களாக இருக்கலாம், அந்த கிளிண்டை வந்து மந்திரத்தால் மயக்கி வச்சிருப்பா, அதனால சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால எல்லாருமே அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பிடிச்சிட்டு போவாங்க. இங்கே ஏமனும் மந்திரவாதி பேசிட்டே வந்துட்ருக்காங்க. ஏமனும் நீங்கள் பண்ண காரியத்தால் மக்கள் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, அந்த பிள்ளைங்களை பிடிச்சனால எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க, என்ன பண்றது, அதுக்கப்புறம் உங்க உயர்மட்ட குழு இவங்களும் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மந்திரவாதி, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, ஆனா இங்கிருந்து யாராவது போகணும்னு நினைச்சா அவங்களுக்கு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இங்க ஹீரோவும் ஹீரோனி கொஞ்சம் தூரம் வந்ததுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் புல்வெளியில விளையாண்டுட்டு இருக்கோம். ஹீரோவும் சொல்லுவாரு, நீ மந்திரவாதிக்காக வேலை செய்யற, நான் கிளிண்டாவுக்காக வேலை செய்யறேன், அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி. இங்க இளவரசியும் ஜாக்கு போயிட்டு இருப்பாங்க. இளவரசி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா அவங்க அப்பா இறந்து போனதை நினைச்சு. அதை ஜாக் பார்த்துட்டு நானும் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இளவரசி ஒரு மாதிரியே, என்ன நல்லவனா நடிக்கிறியா, நான் உன்னை நம்புவேன் நினைக்கிறியா, சரி நான் கொஞ்சம் தனிமையில் இருக்க ஆசைப்படுறேன், நீ இங்கிருந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கை வெளியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு ஜாக்குக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா பண்ற இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோவும் ஹீரோனி பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கும். அந்த குட்டி பொண்ணு விளையாண்டுட்டு இருப்பா, அவளை நோக்கி நிறைய ஓனாயிங்க ஓடி வந்துட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துவா, சேவி அங்கிருந்து எந்திரி அப்படின்னு. ஆனா அந்த குட்டி பொண்ணுக்கு கேட்காத, அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துவா, சேவி எந்திரி அப்படின்னு. அதனால அவளை மீறியுமா அந்த சக்தி வெளியே வந்துடும், அவ நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுவா, அந்த ஓனாயிங்களை அங்கிருந்து பறக்க விட்டுருவா. கட் பண்ணா மறுபடியும் கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, பரவாயில்ல அந்த சக்தியை நீ நல்லாவே கட்டுப்படுத்த கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோனி அந்த குட்டி பொண்ணை பார்த்து, எதுக்காக கிளிண்ட அப்படி பண்ணி வச்சிருக்கா, இவளால எதுவுமே கேட்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு, சரி நான் உள்ள போய் பார்த்துட்டு வர, ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. அப்ப ஹீரோனி அந்த குட்டி பொண்ணுகிட்ட, நீ ஏன் எல்லாத்தையும் கேட்க மாட்டேங்கிற, உன்னால கேட்க முடியல, உன் காதுல இருந்து இதை நான் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையுமே கேட்கலாம், இதை கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும், அங்க பாரு குருவியெல்லாம் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கூப்பிடுவாரு, இவளும் போய் கேட்பா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து, அவளை நீ கொடுத்தே ஆகணும் கிளிண்டா கிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. இங்க தங்கச்சி கறி வந்து உடம்புக்கு முடியாம கிளிண்டா அம்மா அப்படின்னு சொல்லி உளறிட்டு இருப்பா. அப்ப அங்க மந்திரவாதி வருவாரு, உங்க எஜமானி பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. செரண்டு டிப்பு கூட்டிட்டு வருவா, எந்திரிங்க எஜமானி, மந்திரவாதி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு மந்திரவாதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இங்க இருக்க எல்லா பிள்ளைங்களையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இதுல யாராவது கிளிண்டாவோட மந்திரக்கு அடிமையா இருக்காங்களா, சூனிகாரியா இருக்காங்களா, நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு, இவ்வளவு கண்டிப்பா நான் சொல்றேன், ஆனா இளம் சூனிகரியா இருந்தா என்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு இவரு, நிச்சயமா நான் தரேன், உங்ககிட்ட தந்துருவேன் அவளை அப்படின்னு சொல்லுவாரு. இங்க ஹீரோவும் ஹீரோனி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனி சொல்லுவா, நான் இவளை கிளிண்டா கிட்ட தர மாட்டேன், அவ எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ, உலகமே இப்படிதான் இருக்கு, இவ வந்து கிளிண்டாவோட சொத்து மாதிரி, நம்ம கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோனி கேட்க மாட்டா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே பக்கமா தான் இருக்கணும், அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இங்க தங்கச்சிக்கறி அந்த பொண்ணுங்களை பாக்கிறதுக்காக வருவா. இளம் சூனிகாரிங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு மந்திரவாதி கிட்ட, இங்க யாருமே இல்லை, இருந்தா எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவா. இங்க வெளியே ஒரு பொண்ணு ஓடுவா, அவளை பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் வருவாங்க. அப்ப வந்து இந்த பொண்ணு சக்தியை பயன்படுத்துவா, இவ தான் சூனிகாரியா இருப்பா போல, அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெடிச்சு செதற விட்டுருவா. இங்க ஜாக் வந்து காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால நடக்கவே முடியாது, அந்த இரும்பு எல்லாமே ஸ்டக் ஆயிருக்கும், ஆயில் விட்டாதான் நடக்கவே முடியும். இதை ஜாக் பார்த்துட்டு, போச்சு நம்மளால நடக்கவே முடியாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே கத்திட்டு இருப்பான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வாங்க அப்படின்னு. இங்கே ஹீரோனி அந்த குட்டி பொண்ணை நல்லா தூங்க வச்சுட்டு நேராக ஹீரோவை பக்கதான் வருவான். நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ, பரவாயில்ல நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோனி, மந்திரவாதி ஆளுங்க வரமாட்டாங்க, அவர் நம்மளை போக விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற டோரத்தி, என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ போய் சொன்னியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இவ்வளவு, என்ன பண்றது, நீங்க கிளிண்டாவோட ஆளா இருந்தா அதுவும் இல்லாம மந்திரவாதி எனக்கு உதவ நினைக்கிறாரு, அதனாலதான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ கிட்டத்தால வந்து, இங்க பாரு டோரத்தி, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஓடுறது, இது எல்லாமே உனக்கு எனக்கு மட்டும்தான், நான் யார் பக்கமும் இல்ல, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க மந்திரவாதி வந்து பாப்பாரு. ஏமோன்னு சொல்லுவான், ஒரு சின்ன பொண்ணுதான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு. அப்ப தங்கச்சிக்காரி வந்துட்டு, சூனிக்காரியா இருந்தா கண்டிப்பா செத்து போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த சின்ன
பொண்ணை கூட்டிகிட்டு வருவாள். அவளை பார்த்ததுமே மந்திரவாதி இவளை பிடிச்சி ஆடைங்க அப்படின்னு சொல்லிடுவார். இவளும் எவ்வளவோ சொல்லுவான், அந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் கேட்க மாட்டார். அதனால இந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சக்தி வர வச்சு வட்டத்துக்குள்ளே அந்த பொண்ணை அனுப்பிச்சிடுவாள். அங்கேருந்து எல்லாருமே போவாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மந்திரவாதி ஏமாத்துறாரு, இதெல்லாம் போலி, நம்மளை காப்பாற்றவே இல்லை, சுனிகரிங்க வந்துட்டாங்க அப்படின்னு. இவரும் வந்துருவார், தங்கச்சி கறி திட்டிக்கிட்டே வருவா, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு. கட் பண்ண டிப்பு கிட்ட வந்து தங்கச்சி கறி சொல்லிட்டு இருப்பா, இந்த பொண்ணு மாதிரியே தான் என் தங்கச்சிங்களையும் நான் இழந்துட்டேன், அவங்களுக்கு வழியை மறக்கிறதுக்காக மந்திர பாலை கொடுத்தேன், அதுக்காக சண்டைக்கு அனுப்பிச்சேன், ஆனா திரும்ப யாருமே வரல, எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இதுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. இவ கொஞ்சம் நல்லவதான் போல இதை டிப்பு கேட்டுட்டு இருப்பா. இங்க ஜாக்கு காட்டுக்குள்ள தனியா கத்திட்டு இருப்பான், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப கரெக்டா இளவரசி வருவா, என்ன ஜாக் என்னை நம்பலையா நீயே, நான் உன்னை மட்டும்தான் முழுசா நம்பினேன், நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே மருந்து மாதிரி இருக்கும், அது ஜாக்கோட காலுக்கு எல்லாமே அடிச்சு விடுவா, அதுக்கப்புறம் தான் நடக்கவே முடியும். சரி வா ஜாக், நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. ஹீரோவும் இப்ப என்ன பண்ண போற, நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒன்னாவே இருக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின், அப்படி இருக்க முடியாது, நான் என் வீட்டுக்கு போய் ஆகணும், கிளிண்டாவை சமாதானப்படுத்தினா மந்திரவாதி வீட்டுக்கு அனுப்புறத சொல்லியிருக்காரு, நான் மட்டும் போக போறேன், இவளை இழக்கிறதுக்காக நான் விரும்பல, அதுக்காக நீங்க இங்கே இருந்து இவளை பாத்துக்க போறீங்க, இதை மட்டும் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பா. இத கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிடுவாரு, என்ன சொல்ற, அப்பனா நீ ஒப்பந்தம் போட்டிருக்கியா, ஏன் டோரத்தி இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இவ்வளவு, இது எல்லாமே அவளுக்காக தான், நீங்க தான் அவளை பாதுகாக்கணும், நான் நிச்சயமா போகதா போறேன், அதுவும் நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவா. ஆனா வெளியே போகும்போது அந்த வீடெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ ஒரு மாதிரி தலையில திரும்பும், ரெண்டு பேருக்குமே ஒன்றும் புரியாது. கொஞ்ச நேரத்துல அது நின்றும், அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு புரிய வருது, இது எல்லாமே அவதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணு தான் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோனையும் சொல்லுவா, நான் இங்கிருந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ இப்படி பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுவா. ஏ செய்வி எந்திரி, ஒன்றும் ஆகலை, நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு நார்மலாகவே ஆகுவா. ஹீரோனையும் பார்த்துட்டு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. இங்க ஆஃபோட நகரத்தை காட்டுறாங்க. இளவரசியும் ஜாக்கும் அவங்க நாட்டுக்கு வந்துருவாங்க. உள்ள வந்ததுமே இளவரசி வந்து சோகமா சொல்லிட்டே வருவாங்க, எங்க அப்பாவோட இருப்பை என்னால தாங்கிக்கவே முடியல, அதனாலதான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இளவரசி சொல்லுவா, உங்ககிட்ட ஒன்னு காட்டணும், என்னோட உண்மையான முகத்தை நீ பார்த்தே ஆகணும், நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமூடி கழட்ட வருவா. அது ஜாக்கு பார்த்துட்டு, வேணாம், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் இங்க ஒன்னு சேர்ந்துருவாங்க. இங்க மந்திரவாதி மக்கள் கிட்ட பேசிட்டு இருப்பாரு, இனிமேல் உங்க பாதுகாப்புக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது, கிளிண்டாவோட மந்திரம் இங்க இருக்கும் தெரிஞ்சனாலதான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களையும் வெளியே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, அந்த பொண்ணை சாகடிக்கிறதுக்காக என்னோட உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் எல்லாருமே தியாகம் பண்ணிட்டாங்க அவங்களோட உயிரை அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி உயர்மட்ட குழுல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. எலிசபெத் எவ்வளவோ சொல்லுவா, இவங்க எல்லாருமே அப்பாவி, நான் மட்டும்தான் கிளிண்டாக்காக வேலை செஞ்சேன், ஆனா வந்து எந்த தப்புமே பண்ணல, உங்களை நேசிச்சா அப்படின்னு சொல்லுவா. ஆனா எதுவுமே கேட்காம அந்த சின்ன பொண்ணை சாகடிக்கிறதுக்காக எல்லாரையும் உள்ள தள்ளி சாகடிச்சிடுவாங்க. அதே மாதிரி புதுசா ஒன்னு சொல்லுவாரு, சூனி கரிங்க தான் வந்து நிரந்தரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் டிப்பு கேட்டுட்டு நேரம் அந்த பொண்ணை பார்க்க தான் வருவா. அந்த பொண்ணு உயிருக்காக போராடிட்டு இருப்பா, அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. கட் பண்ண அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து தங்கச்சிக்காரி ரொம்ப ஃபீல் பண்ணுவா, மன்னிச்சிட்டு எல்லாமே என்னாலதான், நான் தானே உன்னை காப்பாத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உயிரை வந்து சாந்திப்படுத்திடுவா. சரிட்டு டிப்பு கிட்ட வந்துட்டு இருப்பா. அப்ப டிப்பு வந்து கையில ஒரு பொருள் வச்சிருப்பா, அதை பார்த்துட்டு அம்மா இந்த பொருளை யாரு உனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்பா. அதுக்கு டிப்பு, இது வந்து நான் வளர்ந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவ்வளவு, இந்த பொருள் வந்து இந்த நாட்டு அரசரோடது, அவங்க பொண்ணுக்காக கொடுத்தாரு, அதாவது இளவரசி அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு டிப்பு, யார் அந்த இளவரசி அப்படின்னு கேட்பா. அதுக்கு இவ்வளவு, ஆமா இளவரசி ஓஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டர் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோனி வடக்கு பகுதியில் இருக்க கிளிண்டாவோட இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோவும் கேட்பாரு, அவ என்ன பண்ணுவானே தெரியாது, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இவ்வளவு, என்கிட்ட தான் அந்த சக்தி இருக்குல்ல, என்னால கட்டுப்படுத்த முடியுதுல, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வருவா. ஹீரோவும், இரு நீ தனியா போகாத, இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, நம்மளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா மூணு பேரும் உள்ள வருவாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட வம்புலுக்கும் ஹீரோவும் அடிக்கிறதுக்காக வருவாரு.
அப்போ கரெக்டாக அங்கே கிளிண்டா வந்துருவா, அதுக்கு அவசியமே இல்லை ரோபன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்து, நீ நிறைய கேள்விகளோடு அங்கே வந்திருப்பா, அதுக்கெல்லாம் நான் பதில் தரேன், ரோவன் உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். மறுபடியும் கிளிண்டாவை பார்த்து கிளிண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவார். இதை பார்த்து ஹீரோனி ஷாக் ஆகிடுவா, லூக்கஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா, ஆனால் ஹீரோ காதலே போட்டுக்க மாட்டார். அப்போ ஹீரோ கிளிண்டாவை பார்த்து, நான் திரும்ப வந்துட்டேன் கிளிண்டா, மந்திரவாதிக்கு எதிரான சண்டைக்கு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்து, இவளை மட்டும் நீ மென்மையாக நடத்தணும், ஏன்னா இவளால் தான் நான் உயிரோடு இருக்கேன், நிறைய டைம் என்னோட உயிரை காப்பாற்றிருக்கா, நிம்போவளின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்து, என்னை மன்னிச்சுட்டு டோரத்தி, எனக்கு இவ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு ஹீரோனி ஷமஷாக் ஆகிடுவா. இதோட இந்த எபிசோடு முடியுதா? அடுத்த எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் 3 எபிசோடு தான் இருக்குது, அதை அடுத்தடுத்த நாள் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.